வணக்கம். இனிய திருநாளில் இன்றைய தினம் குரானாவை கொடுத்த ஓய்விலே நீங்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக வீட்டிலே இருப்பீர்கள். ஒரு அருமையான நேரலை சிந்தனை உங்களுக்கு இலக்கிய விருந்து வழங்கலாம் என்று இருக்கின்றேன். திருமந்திரம் என்பது திருமூலர் வழங்கிய ஒரு அருள் நூல். இது வந்து 10ஆம் திருமுறையாக வைத்து வழிபடப்படுகிறது. 3000 ஆண்டுகளுக்கு முன்பு தன்னை உணர்ந்த தவசியான திருமூலர் எழுதியது திருமந்திரம். 3000 பாடல்கள். இப்போ அதிலிருந்து நம்முடைய கொரோனா என்கின்ற இன்றைய அந்த தீ நுண்மையை பற்றி நாம் ஏதாவது சொல்லியிருக்காங்களான்னு நாம் பார்க்கணும். அது வந்து ஆன்மீக நூல். இப்பொழுது நாம் இருக்கின்ற இந்த காலத்தில் நம்மையெல்லாம் வருத்தி எடுப்பது அந்த கொரோனா என்கின்ற தீ நுண்மை. அதாவது இதை வந்து நாம் சாதாரணமாக எடுத்துக்கொள்ள முடியாது. ஆனால் தவசிகள், முன்னோர்கள், சித்தர்கள் இவர்களெல்லாம் முக்காலமும் உணர்ந்தவர்கள். அவர்கள் வந்து எல்லாம் தெரிந்தவர்கள். மிக அழகாக திருமூலர் சொல்லுவார், தன்னை உணர்ந்த தவசிகள் முன்னை வினையின் முடிச்சை அவிழ்ப்பார்கள், பின்னை வினையை பிடித்து பிசைவார்கள்னு சொல்லுவார். ஏன்னா நமக்கு வந்து கண்கள் வந்து எதிரில் ஒரு சுவர் இருந்தால் அதோடு நின்றுவிடும். ஆனால் ஞானிகள் எல்லாம் சுவர்களை கடந்து, சுவர்களை மட்டுமல்ல நிகழ்காலத்தை கடந்து எதிர்காலத்தை காணுகின்ற ஆற்றல் பெற்றவர்கள் சித்தர்கள், ஞானிகள். நாமெல்லாம் முகக்கண் கொண்டு பார்ப்போம், ஆனால் திருமூலர் அகக்கண் கொண்டு பார்த்தவர். முகத்தில் கண்கொண்டு காணும் மூடர்கள் அகத்தில் கண்கொண்டு காண்பதே ஆனந்தம் என்று அழகாக சொன்னவர். எனவே முகத்தில் கண்கொண்டு காணுகின்ற நாமெல்லாம் இந்த கொரோனா என்கின்ற ஒரு தீ நுண்மையாலே ரொம்ப பாதிக்கப்பட்டு இல்லச்சிறையிலே, எப்படி அசோகவன சிறையிலே சீதை இருந்ததை போல இல்லச்சிறையிலே இருக்கின்றோம். இருந்தால் கூட அதற்குரிய சில காரண காரியங்களை திருமூலர் சொல்கிறார். இப்பொழுது அருமையான ஒரு சிந்தனை என்ன என்றால், இப்பொழுது 2020 நாம் இன்றைய தினம் இருக்கக்கூடிய இந்த அருமையான மே மாதம் 15ஆம் தேதி வெள்ளிக்கிழமை பகல் 1 மணி இந்த நேரத்தில் நாம் இப்பொழுது உங்களிடம் நேரலையாக பேசி கொண்டிருக்கின்றேன். நீங்கள் இந்த அழகான இந்த தமிழ் இலக்கியத்தை கேட்டு அனுபவித்துக் கொண்டிருக்கிறீர்கள். இதை 3000 ஆண்டுகளுக்கு முன்பே ஏன் இதுபோல கிருமிகள் வருகின்றன, மனித சமுதாயத்திற்கு ஏன் இது போன்ற துன்பங்கள் வருகின்றன என்ற சிந்தனையை மிக அழகாக கொடுத்தவர் திருமூலர். ஒரு 11 நூல்களை ஔவையார் சொல்கிறார். மனிதனே, இந்த உலகத்தில் நீ மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு சான்றோர்கள் புலவர்கள் எல்லாம் 11 நூல்களை தந்திருக்கிறார்கள். இவற்றை நீ படித்தாலே போதும், பசி இருக்காது, மனதிலே கவலை இருக்காது, உனக்கு எந்த விதமான நோயும் உன்னை அண்டாது. என்ன 11 நூல்கள் என்றால், தேவர் குரலாகிய திருக்குறள், தேவர் குரலும், திருநான்மறை, ருக்வேதம், எதிர்வேதம், சாமவேதம், அதர்வண வேதம் என்ற 4 வேதங்கள். தேவர் குரலும் திருநான்மறை முடியும் மூவர் தமிழும், திருஞான சம்பந்தருடைய 1ஆம் திருமுறை, 2ஆம் திருமுறை, 3ஆம் திருமுறை, திருநாவுக்கரசராகிய அப்பர் பெருமானுடைய 4ஆம் திருமுறை, 5ஆம் திருமுறை, 6ஆம் திருமுறை, சுந்தரமூர்த்தி சுவாமிகளுடைய 7ஆம் திருமுறை. இப்படி மூவர் தமிழும் முனி மொழியும், அதாவது மாணிக்க வாசக பெருமானுடைய திருவாசகத்துக்கு மேலே எதுவுமே கிடையாது, அந்த திருவாசகத்தில் இல்லாதே கிடையாது. கிருமியை பற்றி திருவாசகம் சொல்லி இருக்கின்றது. மாணிக்க வாசகர் சொல்லுகிறார், கண்ணுக்கு தெரியாத உண்மையான அந்த கிருமிகள் எல்லாம் இறைவனால் படைக்கப்பட்டிருக்கிறது என்று. அப்படி திரு நான் மறைமுடியும் மூவர் தமிழும் முனிமொழியும், அது மட்டுமல்ல இவர்களோடு சேர்ந்து கடைசியாக திருமூலருடைய திருமந்திரமும், அந்த திருமந்திரமும் இந்த 11 நூல்களும் ஒரு வாசகம் என்று உணர். இவையெல்லாம் உன்னுடைய மனித வாழ்க்கையை உயர்த்துவதற்கான நூல்கள் என்று உணர்வாயாக என்று அருந்தமிழ் கழுவி அவ்வை நமக்கு சொல்கிறேன். அதில் அந்த 11 நூல்களில் முத்தாய்ப்பாக உள்ளது திருமந்திரம். திருமந்திரம் என்ன சொல்லுகிறது என்றால், மனிதன் புனிதனாக உயர வேண்டும். உயர வேண்டும் என்றால் அவன் கவலை இல்லாமல் வாழ வேண்டும், செல்வத்தோடு வாழ வேண்டும் என்றால், செல்வம் என்பது நம்முடைய அருமையான இலக்கியம் சொல்கிறது. நீ பையில் வைத்திருக்கக்கூடிய பணம் உன்னுடைய செல்வம் அல்ல, அல்லது நீ அனுபவித்து கொண்டிருக்கக்கூடிய அந்த அசையாத சொத்துக்கள் செல்வம் அல்ல. செல்வம் என்பது என்ன என்றால் நன்றாக தெரிந்து கொள், இந்த அசைகின்ற இந்த சொத்துக்களும் அசையாத சொத்துக்களும் ஒரு காலகட்டத்திலே மாறிவிடும். ஆனால் செல்வம் என்பது சிந்தையின் நிறைவே, குமரகுருபுரர் சொன்னார். அப்படிப்பட்ட சிந்தையை நிறைக்கின்ற செல்வமாக இருக்கக்கூடிய திருமூலர் திருமந்திரத்தில் என்ன சொல்லுகிறார், இதுபோல மனிதர்களுக்கெல்லாம் ஏன்
பலவிதமான நோய்கள் வருகின்றன, துன்பம் வருகின்றன என்பதை சொல்லுகின்ற பொழுது, மனித சமுதாயம் அறம் என்ற ஒரு கோட்பாட்டிலிருந்து, அறத்திலிருந்து எப்பொழுது வெளியே வருகிறதோ அப்பொழுதே துன்பத்தை அனுபவிக்கிறது. தனி மனிதனாக இருந்தாலும் சரி, சமூகமாக இருந்தாலும் சரி. திருவள்ளுவரால் தான் 4வது அதிகாரத்திலே அறம் வலியுறுத்தல்னு சொன்னார், அறத்தை வலியுறுத்தினார். அறம் எனப்பட்டதே இல்வாழ்க்கைன்னார். இன்னைக்கு இதெல்லாம் நினைச்சு பாருங்க, நம்முடைய குடும்பங்களில் நம்முடைய சமூகத்தில் யாராவது தர்மத்தை பற்றி சிந்திக்கிறார்களா என்றார். நிச்சயம் சிந்திக்கிறார்கள், ஆனால் சிந்திக்கின்றவர்கள் குறைவாக இருக்கிறார்கள். எனவே அறம் குறைந்து விட்டது. அறம் குறைந்ததால் பாவம் வருகிறது, பாவத்தினால் நோய்கள் வருகின்றன. இதுதான் திருமூலர் சொன்னது. நான் இப்பொழுது இந்த நேரலையிலே உங்களுக்கு சொல்ல இருப்பது, கொரோனா என்ற தீன் உண்மையை பற்றி, மாற்ற முடியாத ஒரு நோயை பற்றி, பொல்லாத நோயை பற்றி, கொடிய ஒரு நோயை பற்றி திருமூலர் என்ன சிந்தித்திருக்கிறார் 3000 ஆண்டுகளுக்கு முன்பு என்பதுதான் இன்றைய சிந்தனை. இதை சொல்லுகின்ற பொழுது நோய்கள் ஏன் வருகின்றன என்பதற்கு ஒரு காரணம் கற்பிக்கிறார். நோய் ஏன் வருகிறது என்றால் மனிதனை துன்பப்படுத்துவதற்காக வருகிறது. என்ன சந்தோஷப்படுத்துறதுக்காக வியாதி வரும்? இல்லை, வியாதி வந்து நம்மை துன்புறுத்துவதற்காக வருகிறது. ஏன் நம்மை வியாதி துன்புறுத்துகிறது? இப்போது தனி மனிதனுக்கு ஒரு வியாதி வருதுன்னு வச்சுங்களேன், தலைவலி வருகிறது, நெஞ்சு வலி வருகிறது என்றால் அவனை துன்புறுத்துகிறது. தனி மனிதன் மருந்து சாப்பிடுகிறான், மருந்து சாப்பிட்டால் அவன் குணமாகி விடுகிறான். ஆனால் இந்த கொரோனா போன்ற சமூக நோய் இருக்கின்றதே, பொது நோய், இதற்கு தனி மனிதன் மருந்து சாப்பிட முடியாது. இப்போ பாருங்க, தெருவெல்லாம் மருந்து எடுக்கிறார்கள். என்றைக்காவது தெருவெல்லாம் மருந்து சாப்பிட்டு பார்த்துருக்கீங்களா? என்றைக்காவது ஊரெல்லாம் மருந்து சாப்பிட்டு பார்த்துருக்கிறீர்களா? இன்றைய தினம் தெருவெல்லாம் மருந்து சாப்பிட்டு கொண்டு இருக்கின்றது. பார்க்கின்ற மரங்கள், இருக்கின்ற இரும்பு எல்லாவற்றின் மேலும் மருந்தை தெளித்து கொண்டிருக்கிறார்கள். காரணம், அங்கு இருக்கக்கூடிய தீ நுண்மி பரவாமல் இருக்க வேண்டும் என்று. இதற்கு காரணம் என்ற யோசிக்கின்ற பொழுது, ஒரு சமூகம் தர்மத்திலிருந்து விலகுகின்ற பொழுது அந்த சமூகத்தை நோய் வந்து பாதிக்கிறது. இதை மிக அழகாக திருமலர் எழுதுகிறார் முதல் தந்திரத்தில். அறம் செய்வான் திறன், அறம் செய்யான் திறன் ரெண்டா பிரித்துக் கொள்கிறார். அறம் தர்மத்தை விட்டு மனிதன் மீறுவதற்கான உரிமை யாரும் கொடுக்கல. அந்த ஒரு ஒரு நியதிப்படி, ஒரு ஒழுங்கின்படி தான் மனிதன் வாழ வேண்டும். அப்போ தர்மத்தை கடைபிடிக்க வேண்டும். மிக அழகாக இதை வேதம் சொல்கிறது, தர்மோ ரட்சதி ரட்சிதகா, நீ தர்மத்தை காப்பாற்று, தர்மம் உன்னை காப்பாற்றும். அதை தான் அழகு தமிழே அறம், அறக்கோட்பாடுகள். அந்த அறத்தை சமூகம் பின்னுக்கு தள்ளுகின்ற பொழுது சமூகம் நோயால் துன்பப்படுகிறது. ஒரு தனி மனிதன் செய்கின்ற பாவத்தை தனி மனிதன் நோயாக அனுபவிக்கின்றான். அதுபோல ஒரு சமூகம் செய்கின்ற ஒரு சில வன்முறைகள், இந்த வன்முறைகளை எல்லாம் சமூகம் இது போன்ற பொது நோயால் துன்பப்படுகிறது. இப்போ தனி மனிதன் மட்டும் துன்பப்படுதல்ல, சமூகமே துன்பப்படுகிறது. உலகம் முழுவதும் 3 லட்சம் பேர் இறந்திருக்கிறார்கள். 2006 நாடுகளில் இது வந்து பரவி இருக்கிறது. இதெல்லாம் ஒரு மிக கொடுமையான ஒரு நோய். இதுவரை வரலாற்றில் இப்படி இருந்ததாக தெரியவில்லை. இது இதற்கு காரணம் என்ன என்று சிந்திக்கின்ற பொழுது, அறம் செய்யுங்க, அறத்தை எந்த சமூகம் தனிமைப்படுத்தி விடுகிறதோ, அறம் செய்யவில்லையோ, அதற்கு சமூகத்திற்கு நோய் வரும். இது சமூக நோய். எனவேதான் நான் இதை அழுத்தமாக சொல்கிறேன். ஏனென்றால் அவர் என்ன சொல்கிறார், அறம் செய்வான் திறம்னு சொல்றார் திருமூலர். அதுலதான் யாவருக்குமாம் இறைவருக்கு ஒரு பச்சிலை, யாவருக்குமாம் பசுவிற்கு ஒரு வாயுரை, யாவருக்குமாம் உண்ணும் போது ஒரு கைப்பிடி, யாவருக்குமாம் பிறருக்கு இன்னொரு. ரொம்ப அற்புதமான ஒரு திருமந்திரம் அது. அதாவது சிவபெருமானுக்கு ஒரே ஒரு பில்வம் பூஜை செய், பசுவுக்கு ஒரே ஒரு புல்லு ஒரு வாய் கொடு, நீ சாப்பிடுகின்ற சாப்பாட்டிலே ஒரு கவலம் அடுத்த மனிதனுக்கு கொடு, எதுவுமே இல்லையா, பேசுகின்ற பொழுது இன்சொல் பேசு, இதுதான் தரம், தர்மம், அறம் என்று சொன்னான். அப்படி அறம் செய்யாதவர்களால் என்ன வருகிறது என்றால் பாவம் வருகிறது. அந்த பாவத்தினால் என்ன வருகிறது, அந்த பாவத்தை அனுபவிக்கிறான். இதைத்தான் கருட புராணம் சொல்லுகிறது. கருட புராணத்தில் 28 நரகம் சொல்லியிருக்கிறது. அந்த 28 நரகங்களில் 10வது நரகம் கிருமி போஜனம்னு ஒரு நரகம். அந்த கிருமிகள் என்னென்னா, இப்போ நம்ம இந்த கொரோனா கிருமி மாதிரி ஏற்கனவே நிறைய கிருமிகள் இருக்கின்றன. இந்த பாவம் செய்கின்றவர்களை அந்த கிருமி போஜனம் என்ற ஒரு நரகத்திலே கிருமிகளெல்லாம் சேர்ந்து அவனை கொன்று தின்றுவிடும். அவன் அந்த தண்டனைக்கு ஆளாகிறான். இது கருட புராணம் சொல்வது. திருமூலர் என்ன சொல்லுகிறார் என்றால், அறம் யார் செய்யவில்லையோ அவனுக்கு நோய்கள் வரும். ரொம்ப அருமையாக சொல்லுகிறார். என்னென்ன நோய்கள் வரும் என்றே ரொம்ப அழகாக சொல்லுகிறார். இருமலும், சோகையும், ஈழையும், வெப்பும், தருமம் செய்யாதவர்தம் பாலது ஆகும். என்ன அழகான திருமந்திரம் பாருங்க.
ரொம்ப அருமையான திருமந்திரம். யாருக்கு இதெல்லாம் வருகிறது என்றால், இருமல். இப்போ நமக்கு முதல்ல வர்றது இருமலும் தும்மலும் தான் கொரோனாவினுடைய முதல் அடையாளம். இருமலும் தும்மலும் சோகையும் இவையெல்லாம் தர்மம் செய்யாதவர் தம் பாலது ஆகும். யாரெல்லாம் தர்மம் செய்யவில்லையோ அவர்களுக்கு இந்த நோய்கள்லாம் வருகிறது. உருமிடி, நாகம், உரோகிணி, கழலை, தர்மம் செய்யார் பக்கல் தாழகில்லாமே, இதெல்லாம் அறம் செய்கின்றானோ அவனுக்கு இந்த நோய்கள்லாம் வராது. எது அறம்? நிறைய பேர் சந்தேகம் வரும்ல, பிறருக்கு உதவி செய்வது கூட அறம் தான், பிறருக்கு வந்து ஒரு நல்ல சொற்களை இன்சொல் பேசுவது அறம் தான். அதற்கும் விளக்கம் கொடுக்கிறார். எது அறம், எது புண்ணியத்தை தரும்? பரவப்படுவான் பரமனை ஏத்தார், கரகத்தால் நீரட்டி காவை வளர்க்காதார், இளவ இரவளர்க்கு ஈ தலையாயினும் ஈயார், நரகத்தில் நிற்கிறோ நாள் எஞ்சினீரே. 264வது திருமந்திரம், ரொம்ப அருமையான திருமந்திரம். யாரெல்லாம் நரகத்துக்கு போவான், துன்பத்தை அனுபவிப்பான் என்றால், அதாவது இறைவனை வணங்காதவன், பிறருக்கு துன்பம் செய்கின்றவன், இரவலர் கேட்கின்றவன், யாசகனுக்கு பிச்சைக்காரனுக்கு ஈதல். அதுல என்ன அழகு பாருங்க, ஈ தலையாயினும் ஈயாராம். ஒரு ஈயோட தலை எவ்வளவு சின்னது, அந்த அளவுக்காவது ஒரு பொருளை கொடுக்கின்றார். ஈ தலையாயினும் ஈயார், கரகத்தால் நீரட்டி காவை வளர். கரகம்னா சொம்பு. ஒரு சொம்பு தண்ணி எடுத்து ஒரு மரத்துக்கு ஊத்தினா புண்ணியம் என்று சொல்லுகிறார் திருமூலர். இதைத்தான் இன்று மரம் வளர்ப்போம், மழை பெறுவோம் என்று விஞ்ஞானம் சொல்லுகிறது. கரகத்தால் நீரட்டி காவை வளர்க்காதார், இவரெல்லாம் நரகத்திற்கு போவார்கள் என்று திருமூலர் சொன்னார். சரி, நரகத்துக்கு ஏன் போகிறார்கள், பாவம் செய்கிறார்கள். அப்படிப்பட்ட பாவம் எதனால் வருகிறது என்றால், அவரும் கிருமி என்ற ஒரு சொல்லை திருமூலர் கையாளுகிறார். யார் ஒருவன் குருவுக்கு துரோகம் செய்கிறானோ அவன் எங்கு போய் முடிகிறான் என்றால், நரகத்திலே கிருமிகள் இருக்கின்ற இடத்திற்கு செல்லுகின்றான். வாரிடை கிருமியாய் மாழ்வர், கிருமியாய் மாழ்வர்னு திருமந்திரம் கிருமின்ற சொல்லை கையாளுகிறது. எனவே இப்பொழுது நம்முடைய சமூக நோய் என்று சொன்ன இந்த கொரோனாவை, தனி மனிதனா நெஞ்சு வலி, தலைவலி, கால்வலி, இதெல்லாம் தனி மனித நோய். இந்த கொரோனா என்பது ஒரு சமூக நோய். ஏன் இந்த சமூகத்துக்கு நோய் வந்தது என்றால், சமூகம் ஒன்றும் தப்பு செய்யாது, சமூகத்தில் உள்ள நம்மை போல மனிதர்கள் தான் தப்பு செய்கிறாங்க. முன்பெல்லாம் தப்பு செய்ய யோசிப்பாங்க, ஆனால் இன்றைக்கு உள்ள திரைப்படங்கள், இன்றைக்கு நாம் படிக்கின்ற கதைகள் எல்லாம் தவறுகள் செய்வதையே ஒரு பெரிய சாகசங்களாக, சாதனைகளாக காட்டுவதால் யாரும் தவறு செய்வதற்கு அஞ்சுவதே இல்லை. தவறுகளை சாதாரணமாக செய்கிறார். அதைத்தான் குறிப்பிடுகிறார். என்னென்ன தவறுகள் என்றால், பெற்றிருந்தாரையும் பேணார். எவ்வளவு அழகாக 3000 ஆண்டுகளுக்கு முன்பே தாய் தந்தையர்களை முதியோர் இல்லங்களில் சேர்த்து விடுவார் என்று திருமூலர் எழுதியிருக்காரு. பாவங்களிலேயே மிகப்பெரிய பாவம் எதுனா, பெற்றவங்களை கைவிடுவது. பெற்றிருந்தாரையும் பேணார் கயவர்கள், உற்றிருந்தாரையும் உழைவன சொல்வார். மற்ற எல்லாரையும் ஒன்றில்லாத ஒன்று சொல்லி புறஞ்சொல்லி அவர்களை பிரிய வைப்பார்கள். இவர்கள் எல்லாரும் நரகத்திற்கு செல்வார்கள். கற்றிருந்தார் வழி உற்றிருந்தார் அவர் பெற்றிருந்தார் என்று யார் பெரும் பேரே என்று சொன்னார். இப்பொழுது மிக முக்கியமான திருக்கோயில் என்ற ஒரு அருமையான 2வது தந்திரத்தினுடைய பகுதி. இந்த பகுதி தான் ரொம்ப திருமந்திரத்தில் ரொம்ப முக்கியம். ஏன்னா நான் இந்த கொரோனாவுக்காக உங்களுக்காக இதை எடுத்து சொல்ல வேண்டும் என்று மிகவும் ஆசைப்படுகிறேன். காரணம், ஒரு 40 ஆண்டு காலமாக இந்த திருமூலருடைய திருமந்திரம் 3000 பாடல்களையும் நான் எடுத்து சொல்லிக்கொண்டே வருகின்றேன். வானொலி, தொலைக்காட்சி, பத்திரிகைகள் எல்லாவற்றிலும் இதை நான் சொல்லிக்கொண்டே வருகிறேன். இதில் மிக முக்கியமான இடம் என்றால், திருக்கோயில் என்ற தலைப்பிலே 2வது தந்திரத்திலே 5 பாடல்களில் சொல்லியிருக்கின்றார். கொரோனா போன்ற நோய்கள் வந்துவிடும், வந்தால் அமணி மடையின்றி போற்ற அரும் மன்னரும் போர் வழி குன்றுவர். இதில் இன்னொரு குறிப்பை பாருங்க. இது போல சமூகத்துக்கு நோய் வருவது மட்டுமல்ல, இன்றைய தினம் நம்முடைய இந்திய எல்லை பகுதியில் சீனாவுக்கும் இந்தியாவுக்கும் போர் மேகங்கள் சூழ்வதை போல அருணாச்சல பிரதேசனுடைய எல்லை பகுதியில் நாம் இது திருமூலர் குறிப்பிடுகிறார். போற்ற அரும் மன்னரும் போர் வழி குன்றுவர். ஏனென்றால் கூற்று உரைத்தான் கோயில்கள் எல்லாம் 55 நாட்களாக மூடப்பட்டிருக்கிறது. கோயில்களை மூடக்கூடாது, அது ஆகம விதிக்கு முரணானது, மங்களமானது, அபசகுணமானது. நீ வந்து கோயில்களில் மக்களை அனுமதிக்காமல் இருக்கலாம், கோயில்களில் யாரும் இறைவனை கும்பிடக்கூடாதுன்னு வந்து கும்பிடக்கூடாதுன்னு சொல்லலாம். ஆனால் முறையான ஆகம விதிப்படி பூசை நடக்க வேண்டும். நடக்கிறதா? ஆலய மணி ஒலித்ததா? ஒலிக்கவில்லை. கோயிலுடைய பெருங்கதவுகளையும் மூடிட்டாங்க.
அது ஆகம விதிக்கும் முரணானது. எனவேதான் இது போன்ற நோய்கள் எல்லாம் வருகின்றன. அது அந்த நோய் வந்தால் என்ன ஆகும்? அடுத்த பாடல்ல மிக அழகாக சொல்லுகின்றார். என்ன அருமையான ஒரு கருத்து என்றால், முன்னவனார் கோயில் பூசைகள் முட்டிடின் மன்னர்க்கு தீங்குல. அதாவது 515, 516, 517, 518 திருமந்திர பாடல்கள் அனைத்தும் கோயில்களில் பூஜைகள் ஒழுங்காக நடக்கவில்லை என்றால் சமூகத்தை நோய் பற்றிக்கொள்ளும், தொற்றிக்கொள்ளும், விடாது. அந்த நோய்க்கு மருந்து இல்லை. ஆற்ற அரும் நோய், அந்த நோயை ஆற்ற முடியாது. ஆற்ற அரும் நோய் மிக்கு அவனி மழையின்றி என்ன போற்றரும் மன்னரும் போர் வழி குன்றுவர் என்று எதனால் போர் மேகங்கள்லாம் சூழ்ந்திருக்கு. இதெல்லாம் காரணம் திருமூலர் சொல்வது என்னென்றால், கோயில்கள் முறையாக பூஜை செய்யப்படாது. 6 கால பூஜை செய்ய வேண்டும். காலையில் விஷக்காலம், காலசந்தி, உச்சிகாலம், சாயரட்சை, 2ஆம் காலம், அர்த்தஜாமம். இந்த 6 காலங்களும் முறைப்படி அபிஷேகம் செய்யப்பட வேண்டும். வேதம் ஒழிக்க வேண்டும். தேவாரம், பஞ்சபுராணம் பாட வேண்டும். இப்படி பாடாவிட்டால் அதற்குரிய பலனை இந்த சமூகம் அனுபவித்துத்தான் ஆக வேண்டும். எனவே முன்னவனார் கோயில் பூசைகள் முட்டிடின் மன்னருக்கு தீங்குல, கண்ணம் களவு மிகுந்துடும். அதாவது திருட்டு ஜாஸ்தி ஆகிடுங்கிறாரு. இதை நம்ம சொல்லவே வேணாம். ஆனால் இப்போ அண்மை காலமாக திருட்டு ரொம்ப குறைவாக இருப்பதற்கு காரணம், எல்லாரும் வீட்டுக்குள்ளே இருப்பதனால திருடர்கள் உள்ளே நுழைய முடியவில்லை. ரெண்டாவது, திருடர்கள் வேறு வேறு தொழிலுக்கு போயிட்டாங்க. எனவே கண்ணங்களவு மிகுந்திடும். காசினியில் என் அரும் நந்தி எடுத்துரைத்தானே, ரொம்ப அருமையாக சொல்கிறார். இதையெல்லாம் நந்தி தேவர் தான் திருமூலருடைய குருநாதர். எனவே சிவபெருமான் வேறு, நந்தி வேறுன்னு அவர் சொல்லவே இல்லை. எனவே நந்தி எம்பெருமான வடிவிலே சிவபெருமான் எனக்கு காட்சியளித்தார்னு திருமூலர் சொல்கிறார். அப்படிப்பட்ட அற்புதமான இந்த திருமூலருடைய ஒரு பாடல் திருக்கோயில் என்ன சொல்கிறார், அந்த தாவரலிங்கம் ஸ்தாபித்து ஒரு இடத்துல இருக்கக்கூடிய கோயிலை இன்னொரு இடத்துல எடுத்து கொண்டு போய் வைத்து அதை வந்து பூஜை இப்போ செய்யக்கூடாதுங்கிறார். இதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன். 1942 குசஸ்தலை ஆறில் பூண்டி நீர்த்தேக்கம் கட்டினாங்க. அந்த பூண்டி நீர்த்தேக்கம் கட்டுகின்ற பொழுது திருவன்பாக்கம் என்ற ஒரு இடத்துல இருந்த பாடல் பெற்ற கோயிலை அந்த இடத்துலேருந்து பெயர்த்து எடுத்து இப்போ உள்ள இடத்துல வச்சுருக்காங்க, ஒரு 3-4 கிலோமீட்டர் தள்ளி. ஏன்னா அங்கே தான் பூண்டி நீர்த்தேக்கம் இப்போ இருக்கிறது. எனவே ஒரு இடத்துல இருக்கக்கூடிய கோயிலை இன்னொரு இடத்துல கொண்டு போய் வைத்தால் அது சிவபெருமானுடைய சேவைக்கு பூஜைக்கு தகுந்ததல்ல, அதனால் சமூகத்துக்கு தீங்கு வரும், அரு நோய்கள் வரும்னு சொல்கிறார். திருமூலர் சொன்ன திருமந்திர வார்த்தைகளை எல்லாம் மீண்டும் சொல்கிறேன். அருநோயின்னு சொல்கிறார். அருநோய்னா என்ன? நோய் நிறையா இருக்குது. நோய் நாடி, நோய் முதல் நாடி, அது தனிக்கும் வாய் நாடி, வாய்ப்பச்சை என்பார் வள்ளுவர். அது நோய்கள் எவ்வளவோ இருக்குது, எல்லா நோய்களுக்கும் மருந்து உண்டு. ஆனால் மருந்து இல்லாத கொரோனா போன்ற சில நோய்கள் மட்டுமே உள்ளன. அதான் அருநோயின்னு சொன்னார் திருமந்திரத்தில். ஆற்று அரும் நோயினார், சாதாரண அருமையான நோய் அல்ல, மருந்து ஆற்றல், ஆற்றுவதற்கான மருந்து இல்லாத நோய். அடுத்தது இன்னொரு பாடல்ல அதுலேயே திருமந்திரத்தில் திருக்கோயில் கடைசி பாடல்ல சொல்கிறார், அந்த கோயிலை பூஜை செய்கின்ற அந்த சிவாச்சாரியவர்கள் நியமங்களோடு பூஜை செய்யணும். அந்த நியமங்கள் இல்லாமல் பூஜை செய்தால் அவ்வளவுதான், அந்த கோயிலில் வந்து இறைவனுக்கு சாநித்தியம் இருக்காது. அந்த இறைவனுடைய சன்னதியில அந்த சிவாச்சாரிய பெருமக்கள் எல்லாம் அந்த ஏகபில்வம் சிவார்ப்பணம் என்று யாவருக்குமாம் இறைவருக்கு ஒரு பச்சிலை வைத்து வழிபடுகின்ற பொழுது உள்ளத்திலே அன்போடு வைக்கணும். போலித்தனமான சிவாச்சாரியார்கள் இன்றைய தினம் அதிகமாகிவிட்டார்கள். முறையான பயிற்சி கிடையாது, முறையான பக்தி கிடையாது. அதனால என்ன பாதிப்பு என்பதை தெளிவாக எச்சரிக்கிறார் திருமூலர். எச்சரிக்கிறார்னு சொல்கிறார், பேர் கொண்ட பார்ப்பான் பிரான் தன்னை அச்சித்தால் போர் கொண்ட நாட்டுக்கு பொல்லா வியாதியாம். இப்போ இதில் திருமந்திரத்தில் இன்னொரு சொல்ல கையாள்றார், பொல்லா வியாதின்றார். இப்போ வியாதியில் நல்ல வியாதி இருக்கா? எல்லா வியாதியுமே கெட்ட வியாதி தானே. நல்ல வியாதின்னு ஏதாவது உண்டா? வியாதிகள் எங்கேயாவது நல்ல வியாதி உண்டா என்றால், எது நல்ல வியாதி என்றால் எந்த நோய்க்கு மருந்து உண்டோ அது நல்ல வியாதி. இப்போ வந்து தலைவலிக்குதுன்னா ஒரு மாத்திரையை வாங்கி போட்டுக்கிட்டா தலைவலி போட்டுச்சுன்னா அது நல்ல வியாதின்னு அர்த்தம். சார், எந்த மாத்திரைக்கும் அடங்க மாட்டேங்குதுன்னா பொல்லாத வியாதி. ஏன் வருகிறது? திருமூலர் சொல்லுகிறார், அங்கே முறையான வழிபாடு இல்லை அந்த கோயிலில். பேர் கொண்ட பார்ப்பான் பிரான் தன்னை அர்ச்சித்தால், அவனுக்கு பேருக்குத்தான் பார்ப்பான் என்று இருக்கிறான், ஆனால் அவன் சிவபூஜை தவறாக செய்கிறான். போர் கொண்ட நாட்டுக்கு பொல்லாத வாதியாம், பார் கொண்ட மன்னருக்கும் கேடாம்,
அந்த நாட்டு ஆளுகின்ற மன்னன், இதை ரொம்ப தெரிஞ்சுக்கணும். அதனால போர் மேகம் சூழும்னு சொன்னாரு, அதில் உள்ள மன்னருக்கு ஆபத்துன்னு சொன்னாரு, அங்கு உள்ள சமூகத்தில் வாழுகின்ற மக்களுக்கு ஆபத்துனாரு. இவ்வளவும் எதால் வருகிறது என்றால், அந்த சமூகம் அறத்திலிருந்து பின்வாங்குகின்ற பொழுது, அறத்தை செய்யாத போது அது நோயாக மாறுகிறது. எனவே மெய்யன்பர்களே, நாம் அறத்தை பேண வேண்டும், பிறருக்கு உதவி செய்ய வேண்டும். ஆனால் ஒரு உண்மை என்ன என்றால், உலக நாடுகளில் எந்த நாடுகளிலும் நம்முடைய இந்தியாவை போல ஒரு அறச்சிந்தனை உள்ள நாடு உலகத்திலேயே கிடையாது. ஒவ்வொரு நாளும் கிட்டத்தட்ட 2500 பேர் இறந்து கொண்டிருக்கிறார்கள் அமெரிக்காவில். ஆனால் அந்த மிகப்பெரிய பணக்கார அந்த நாடு அதை பற்றியெல்லாம் கவலைப்படவில்லை. ஆனால் இந்தியாவிலே நம்முடைய பிரதமர் அவர்களும் நம்முடைய முதலமைச்சர் அவர்களும் ஒவ்வொரு நாளும் இந்த நோயை பற்றி கவலைப்பட்டு புது புது திட்டங்கள் எல்லாம் வகுத்து கொண்டிருக்கிறார்கள். அதுபோல எவ்வளவோ தன்னார்வர்கள் அமைப்புகள், தன்னார்வ தொண்டர்கள் எல்லாம் தங்களால் இயன்ற உதவிகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த அறத்தால் தான் நாம் இந்த நோயை விரட்டி அடிக்கப் போகின்றோம். நிச்சயமாக இந்த நோயெல்லாம் நாம் விரட்டி அடித்து விடுவோம். ஏனென்றால் அசுரர்களை விரட்டி அடிப்பதும் கொள்வதும் நம்முடைய ஆண்டவனுக்கு ஒரு சாதாரணமான செயல். ஏற்கனவே கையை தொட்டால் இந்த கொரோனா வரும்னு என்னிடம் சொல்லுவாங்க. ஏற்கனவே சேவருவான் பார்க்காததா? முத முதல்ல கையை தொட்டால் நோய் வரும்னு சொன்னவன் பஸ்மாசுரன். அதான் வரம், யார் தலையில் கை வைக்கின்றாயோ அவர் சாம்பலாய் விடுவான்னு சொன்ன உடனே சிவபெருமான் தலையிலே கை வைக்க ஆரம்பிச்சாங்க. சார், எங்கேயும் கை வைக்காதீங்க, கொரோனா வரும்னா. ஏற்கனவே சிவபெருமான் பார்க்காத கொரோனா இல்லை, அந்த பஸ்மாசுரனையே மகாவிஷ்ணுவின் மூலம் சிவபெருமான் அழித்தார். அப்படியும் எவ்வளவோ அசுரர்கள், இரண்யன் வந்தான், சூரபத்மன் வந்தான், ராவணேஸ்வரன் வந்தான், இப்படி ஒவ்வொரு அசுரர்களும் காலந்தோறும் காலந்தோறும் வந்து கொண்டே இருக்கிறார்கள். அவர்களை தெய்வ சக்தி அழித்து மக்களை காப்பாற்றி கொண்டே இருப்பதைப் போல நம்முடைய அருமையான பாரத தேசம் இருக்கின்றே, இது ஆன்மீக நாடு, இது சாதாரண நாடு இல்லைங்க. இது வந்து 63 நாயன்மார்கள் பிறந்தது, 64 திருவிளையாடல்களை எடுப்பதற்கு சிவபெருமான் வந்த இடம் இது. எனவே 12 ஆழ்வார்கள் பிறந்த இடம். அது மட்டுமல்ல, ஒவ்வொரு ஆலயங்களிலும் ஒவ்வொரு சித்தர்கள் இருக்கிறாங்க. அதனால ஞாபகம் வச்சுங்க, அந்த சித்தர்கள் எல்லாம் பூமியில் இருந்து கொண்டு நம்மை வாழ வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இதற்கு பல உதாரணங்கள் உண்டு. எங்கு பார்த்தாலும் சென்னை மாநகரை வந்து 2015 வந்து ஒரு பெரிய வெள்ளம் சூழ்ந்தது. அந்த வெள்ளம் சூழ்ந்தது. அதுபோல 2004 சுனாமி வந்தது. அந்த சுனாமி வந்தபோது கூட கடலூரில், கடல் ஊருக்குள்ளே வந்தது கடலூரில். ஆனால் சென்னைக்கு மட்டும் அதிக பாதிப்பு இல்லை. காரணம் என்ன என்றால், ரெண்டு சித்தர்கள், வடக்கே ஒரு சித்தர், தெற்கே ஒரு சித்தர் பூமியில் இருந்து கொண்டு நம்மை காப்பாற்றி கொண்டிருக்கிறார். ஏனென்றால் வடக்கே இருக்கக்கூடிய சித்தர் தான் பட்டினத்தார். அந்த பட்டினத்தார் பூமியில் ஜீவ சமாதியாக இருந்து நம்மை காப்பாற்றி கொண்டிருக்கின்றார். அதுபோல திருவான்மியூரிலே பாம்பன் சுவாமிகள், பாம்பன் சுவாமிகள் இருந்து சென்னையை காப்பாற்றினார். இப்படி நம்முடைய ஜீவ சமாதியாக சித்திரங்கள் எல்லாம் ஆலயங்களில் இருந்து நம்மை காப்பாற்றுவதால் இந்த கொரோனா நோய் நிச்சயமாக நம்மை விட்டு ஒழிந்துவிடும். நாம் இதற்கெல்லாம் அடிப்படையாக திருமந்திரம் போன்ற நூல்களையும், தேவாரம் போன்ற நூல்களையும், திருவாசகம் போன்ற நூல்களையும் எடுத்து ஓதினால் நம்முடைய மனம் விசாலப்படும், நம்முடைய மனம் கவலையை விடும், நம்முடைய நாடு நலம் பெறும். நன்றி, வணக்கம்.